வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டியூ நியோசரிப்பு நடத்தக்கூடிய தாலுக் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கூட்டா டிபார்ட்மெண்ட் கூட்டா ரெண்டு எஸ்ஐ எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜு அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். அதில் ஓப்பன் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏபிஎஸ்ஓ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கி டாக்கி ஆடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. ஸோ இந்த வீடியோ அப்டேட் ஆகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கி டாக்கி ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட்ட தாலுக் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சண்டே வந்து எத்தனை கொஸ்டின் பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், நீங்கள் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ, பிஎஸ்ஓ இது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கி டாக்கி ஆடியோ கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் கிடைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஒரு சில ரீசனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து ஃபஸ்ட்டு மாதிரி வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை, அவ்வளவுதான். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம், இனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க தான் செய்வோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாலுக்கு சிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டிருந்தீங்க கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா நார்மலாக வந்து என்ன இருக்கோ அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டியூனிவர்சரிக்கு அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் செஷன் இருக்கா அப்படின்னா அந்த ஃபயர் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் என்ன இருக்குது அதே மாதிரி விதிகள் என்ன இந்த மாதிரி ஒரு 80 கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ தாலுக்கேஸ்னா என்ன பண்ணுவோம், 80 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இந்த தீயணைப்பு துறை சார்ந்த தீயணைப்பு துறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி தொடர்புடைய விதிகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அதனுடைய நடைமுறை என்ன, தமிழ்நாடு தீயணைப்பு துறை நடைமுறை நூல் அந்த நூல் வந்து என்ன சொல்லுது, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினுடைய நிர்வாகம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டப்பறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிபி அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஏடிஜிபி இருப்பாங்க, அதுக்கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஜி, அதுக்கப்புறமா டிஐஜி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பி, அப்புறம் டிஎஸ்பி, அப்புறம் ஜேஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இருப்பாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு வந்து டிஜிபி, அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏடிஜிபி இருப்பாங்க. இப்போ கிரைம் லாண்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி இருப்பாங்க, அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி இருப்பாங்க, அதே மாதிரி டிராஃபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிஜிபி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி கீழே ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு ஏடிஜிபி இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவிஷனாக வந்து பிரிச்சுவாங்க. இப்போ மதுரைக்கு ஒரு ஐஜி, கோயம்புத்தூருக்கு ஒரு ஐஜி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருநெல்வேலி இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஐஜி போடுவாங்க. இந்த ஐஜிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஐஜி இருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, ஏஎஸ்பி, டிஎஸ்பி இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அதாவது எஸ்பி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி, அப்புறம் ஏடிஎஸ்பி, அதாவது எஸ்பி ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, ஏடிஎஸ்பி செகண்டு, மூணாவது வந்து டிஎஸ்பி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சேஷன் ரைட்டரு அதாவது ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேடு 1, அதுக்கப்புறமா கிரேடு 2, இவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இந்த தீயணைப்பு துறையிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் போர் ஆஃபீஸரு, அதே மாதிரி
ஒரு சேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஃபயர் சேஷன் இருக்கு, அந்த ஃபயர் சேஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாரு கேட்டு டிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் அந்த தீயணைப்பு துறையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிசி சிஆர்பிசி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டே டு டே லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீயணைப்பு ஒரு ஆபத்து நடக்கு, விபத்து நடக்கு அப்படின்னா அந்த விபத்தை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், அங்கே வந்து என்னென்ன யூஸ் பண்றோம், அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா படிக்கணும். அதே மாதிரி இந்த பிஎஸ்ஓலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் சமயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தீயணைப்பு துறை வந்து வாகனங்கள் வந்து அங்க வந்து தயார் நிலையில வந்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பிஎஸ்ஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து சொல்லும். அப்போ அந்த பிஎஸ்ஓ வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபயர் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீயணைப்பு துறை சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சைட்ல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீயணைப்பு துறைக்கு வந்து கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்போம், என்னென்ன கேட்க போறோம், அது எல்லாமே வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு அந்த ஷெட்யூல் படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தீயணைப்பு துறைக்கு வந்து போக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம், ஏன்னா அது வந்து சீசனல் தான் இருக்கும், எப்போவாது ஒரு டைம் தான் வேலை இருக்கும், அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம உயிருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து இருக்கும். அதெல்லாம் திங்க் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலுக்கிசையை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப்பு போகணும், படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீயணைப்பு துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஓப்பன் கோட்டாவும் சரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தீயணைப்பு வாகனம் இருக்கும். அதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங்ல மேலே ஏதோ ஒரு பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு. அப்படி ஃபயர் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வாகனம் இருக்கு, அந்த லிஃப்ட் மாதிரி இருக்கும், அந்த லிஃப்ட்ல போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தீயணைப்பு இதை வந்து அணைச்சாங்க வாகனத்தை வச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாகனமே வந்துட்டு இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஃபயர் சீசன் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபயர் சீசன் இருக்கு. அதே மாதிரி இப்போ சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி சிட்டி சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து என்னென்ன ஈக்மெண்ட் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க, அதே மாதிரி அந்த தீயணைப்பு துறை அதனுடைய அந்த நாள் வந்து எப்போ வருது, ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷன் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. அதாவது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிப்படையான தகவலை வந்து தெரிஞ்சிருக்கா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. தாலுக்கு சேம் வந்து அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபயர் அண்ட் சர்வீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா தவிர வேறு எதுவுமே வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபயர் சேஷன் இருக்கு, அந்த ஃபயர் சேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் ரெஸ்கியூ அந்த வண்டியில வீக்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, குவாலிட்டியா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ யார் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேஷன் ஆபீசர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தீயணைப்பு வாகனத்தில் இருக்கக்கூடிய கயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணணும். ஓகேவா? இது வந்து கொஸ்டின் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளா தெரியலாம். கொஸ்டின் வந்து நான் சொல்றேன், நிலையங்களில் உள்ள கயிறுகளை தரப்படுத்திய சோதனையை நடத்தும் அலுவலர் யார், அதாவது தீயணைப்பு வாகனங்களில் இருக்கக்கூடிய கயிறு அதை வந்து சோதனை நடத்தக்கூடிய அலுவலர் யார் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிலைய அலுவலர் அவர் தான் வந்து கேட்டு. அதே மாதிரி முன்னணி தீயணைப்பு அலுவலர் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு வீரர். அதே மாதிரி தீயணைப்பு அலுவலர் ஃபயர் ஆபீசர் அதாவது ஃபயர்மேன் ஃபயர் ஆஃபீஸர். அதே மாதிரி டிரைவிங் மெக்கானிக்கு லீடிங் ஃபயர்மேன் அதே மாதிரி ஸ்டேஷன் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ யார் செக் பண்ணுவாங்க அந்த ரொம்ப வந்து அதாவது ஸ்டேஷன் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூச்சு கருவின்னு இருக்கும் நம்ம இதில் வந்து
நோஸ்ல வந்து ஃபிட் பண்ணும் இல்லையா, மூச்சு கருவிகளில் அடைக்கப்பட்டுள்ள காற்று எந்த வகையை சார்ந்தது? இப்போ ஒரு ஆழமான இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ஏதாவது சம்திங் ரெஸ்கியூ பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து அது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பட் அந்த இடத்த பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ மூச்சு கருவிகளில் அடைக்கப்பட்டுள்ள காற்று எந்த வகையை சார்ந்தது? ஸோ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நார்மல் தான், ஓகேவா? அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற மாதிரி இருக்கும், நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது. ஸோ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி மூலமா வந்து கிளாஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட் த்ரீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், அப்புறம் அந்த சைக்காலஜி இது வந்து வேற. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம், நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாலுக்கசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.